Hi friends! Actually, Netherlands, pregnant mothers have free gifts. What are the free gifts? Who are they? There are stores that are in our pregnancy time. Free gifts. They are not free. சரி யாரெல்லாம் இந்த மாதிரி ப்ரொமோஷனல் ஃப்ரீ gifts கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு 5-6 கடையில் வந்து gifts வாங்கியிருக்கேன் நான் ஒன்றா சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது க்ரௌட் ஃபாட் அப்படின்ற ஒரு ஸ்டோர் இங்கே இருக்குது இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் நிறைய சேல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோர் இவங்க செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் தான் நம்ம இந்தியாவில் வந்து ஹெல்த் அண்ட் க்ளோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டோர் தான் இது அவங்ககிட்டருந்து நமக்கு ஒரு பேக் கிடச்சிது அண்ட் இந்த ஈட்டோஸ் இவங்களும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஸ்டோர் தான் இவங்களும் பெரிய ஸ்டோர் செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ரெண்டு ராம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஜீமன் அப்படின்ற ஒரு க்ளோதிங் ஸ்டோர் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி க்ளோதிங் ஸ்டோர் தான் இவங்ககிட்டருந்து நம்ம இந்த ரெண்டு ராம்பர் தான் வாங்கினோம் ஆக்சுவலாக ராம்பர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க குட்டி பாப்பா போடக்கூடிய இன்னர் வேறு தான் வந்து ராம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இதோட இன்னொரு பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டயப்பர்லாம் போட்டு விட்டதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கரெக்டான இடத்துல அப்படி பிடிச்சிக்கிற மாதிரி இதோட ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது ஸோ இதுதான் பேசிக்காக ராம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இது வந்து ஆல்பர்டைன் ஸோ நெதர்லாண்ட்ஸில் இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆல்பர்டைன் வந்து ஒரு பெரிய கிராசரி செயினிங்க அவங்க கிட்டேருந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு பேபி கிஃப்ட் ஃப்ரீ பேபி பேக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்காங்க அண்டு இது பிளை டோஸ் ஆக்சுவலாக பிளை டோஸ்னால் என்ன அர்த்தம்னா ஹாப்பி பாக்ஸ் அப்படின்னு அர்த்தம் பேபிக்காக ஒரு வெல்கம் பண்ணுறதுக்காக ஹாப்பி பாக்ஸ் அப்படின்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க இதை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீநேட்டல் அப்படின்ற ஒரு பேபி ஸ்டோர் அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேபி டம்ப் இவங்களாம் ஆக்சுவலாக ஒரு பேபி ஐட்டம்ஸ் விற்கிற ஸ்டோர் தான் ஒரு பெரிய செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் நெதர்லாண்ட்ஸ்லேயே நிறைய ஸ்டோர்ஸும் வச்சுருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேக் நான் பார்த்துட்டேன் இது மூணுமே நான் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல சரி நம்ம வியூவர்ஸோடு சேர்ந்து ஓப்பன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் வாங்க ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து க்ரௌட் ஃபாட் பேக்லேருந்தே ஆரம்பிப்போம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஆஃப் டயப்பர்ஸ் ஃபுல் பேக் ஆஃப் டயப்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒன் சைஸில் கொடுத்துருக்குறாங்க And 2-5 kg, அந்த பேபி வந்து 2-5 kg இருக்கக்கூடிய அந்த சைஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி இது டைப்பர்ஸு நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா வாஷ் ஜெல் 2-in-1 அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து ஷாம்பு அண்ட் பேபி வாஷ் பாடி வாஷ் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் ஸோ வாஷ் ஜெல் 2-in-1 அது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து வைப்ஸ் வெட் வைப்ஸ் இது இதை இங்கே வந்து பேபி டூக்கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க 80 pieces இருக்கக்கூடிய ஒரு வெட் வைப்ஸ் பேக்கு அப்புறம் இது வந்து பேபி ஐட்டம் கிடையாது ஸோ இது மாமா கேர் அப்படின்னு சொல்லிட்டு மதர்ஸ் ஆயில் இது எதுக்குன்னா நம்ம பெல்லிலலாம் வந்து நமக்கு இச்சி ஃபீலிங் இருக்கும் இல்லை ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது அப்படின்லாம் ஒரு எபிசோடில் பேசியிருப்போம் இல்லையா அப்போ பயோ ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி ஒரு ஆயில் தான் நினைக்கிறேன் பேசிக்காக ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் இதுவும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஃபாட் அவங்களோட ஓன் பிராண்டோடது நெக்ஸ்ட் நம்ம ஈட்டோஸ் பேக்குக்கு போவோம் இவங்களுமே ஒரு பேக் ஆஃப் டயப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து சைஸ் 2 ஸோ 2-6 kg இல்லை 3-6 kg வரைக்கும் பேபி இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க இதுலேயும் 20 stacks தான் இருக்குது அண்ட் அவங்களோட ஓன் பிராண்ட் ஈட்டோஸோட பிராண்டே அதே மாதிரி இவங்களும் வாஷ் ஜெல் தான் கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேர் காம்படிட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரே ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பேபி வாஷ் ஜெல் அண்ட் ஷாம்பு தான் ஆக்சுவலாக நம்ம இந்தியாவிலலாம் வந்து பேபி ஷாம்பு பேபி சோப்பு அப்படி தான் இருக்கும் இங்கே வந்து எல்லாம் வாஷ் ஜெல் அப்படின்னு வச்சுக்கிறாங்க காமனாக 2-in-1 மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது அண்ட் இது பேபிஸ்க்குன்னு இல்லை இங்கே வந்து அடல்ட்ஸுமே மோஸ்ட்லி வந்து வாஷ் ஜெல் தான் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு அகெயின் அதே தான் ஆக்சுவலாக இவங்களும் வந்து வெட் வைப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வெட் வைப்பும் 80 stacks ஸோ சேம் டு சேம் மாதிரி தான் இருக்குது க்ரௌட் ஃபாட்டோடதும் ஈட்டோஸோடதும் பட் அவங்க எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து பேபி ஆயில் சாரி மம்மா ஆயில் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இது ஈட்டோஸோட பேகு இந்த பையெல்லாம் இப்போ எடுத்து ஓரமாக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பாக்ஸஸில் இறங்குவோம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பர்டைனோட இந்த கிஃப்டை அன்பாக்ஸ் பண்ணுவோம் இதெல்லாம் லைட்டாக தள்ளி வச்சுட்டு
இது ஏதோ விட்டமின் டேப்லெட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. விட்டமின் டேப்லெட்டே இருக்குது. இதை ட்ரை பண்ணி பார்த்தா நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம் போல். அண்ட் அதை பற்றி ஏதோ சம் பேம்ப்ளெட்ஸு ஆஃபர் இது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வச்சிடலாம். அகெயின் பேபி வைப்ஸு, நம்ம கொஞ்சம் நாளைக்கு பேபி வைப்ஸே வாங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது கிஃப்ட்டுக்குள்ளே ஒரு கிஃப்ட் வருது. ஓ, இது அந்த இந்த டவல், என்ன சொல்லுவாங்க, முஸ்லி டவலா, ஹைட்ரோஃபீலி டவல் அப்படின்னு சொல்லுவாங்க பேபிக்கு யூஸ் பண்ணுறது. அது ஒன்று நல்லா இருக்குது க்ரீன் கலரில். அண்ட் ஏதோ அதை வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு இங்கே ஒரு இது வேற கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக bol.com ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்பர்டைனோட பாக்ஸில் bol.com-ஓட ஒரு கிஃப்ட்டும் வருது. ஏய், குட்டி சாக்ஸு, செமையா இருக்கு. குட்டி சாக்ஸு, செம கியூட்டு. அப்புறம் டயப்பரோட ஆஃபர் இல்லை, இது ஆக்சுவலாக உள்ள டயப்பரே இருக்கு. ஒரே ஒரு டயப்பர், சாம்பிள் டயப்பர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிராட்டிஸ் சாம்பிள், ஆக்சுவலாக ஆமாம், ஒரே ஒரு டயப்பர் சாம்பிள் சைஸ் 1 கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வேணா வாங்கிக்கலாம். அதை தவிர நிறைய புக்ஸு அண்டு கூப்பன்லாம் இருக்குது. இது வந்து ஏதோ ஒரு கார்டு, ஒரு கூப்பன். இது என்ன ப்ராடக்ட்னு தெரில. அந்த டைப்பர் பிடிச்சிருந்ததுன்னா அன்னைக்கு சாயந்தரமே போய் அடுத்த டைப்பர் வாங்கிடணுமா, அப்படிதான் போல இருக்கு. ஸோ இது ஏதோ ஒரு கூப்பன்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் டச்சு, நம்ம படித்து புரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சோம்னா இது வந்து செமினார் மாதிரி போயிடும், வீடியோ மாதிரி இல்லாமல். ஆனால் நிறைய கூப்பன் இருக்குது, அதுதான் ஏகப்பட்ட கூப்பன். அண்ட் புக்கு ஜுவாங்கர், ஜுவாங்கர் அப்படின்னா ப்ரெக்னென்சி அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய புக்கு, ஆனால் எல்லாமே டச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு இதை உள்ளே வச்சிடலாம். ஸோ இதான் ஆல்பர்டைனோட இந்த பாக்ஸில் வந்து ஸோ மெனி ஐட்டம்ஸு, கிஃப்ட்ஸு. நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ரீநேட்டலோட பாக்ஸ், ப்ரீநேட்டலோட த பிளை ஹாப்பி பாக்ஸு. கட் பண்ணவே தேவையில்ல, அப்படியே ஓப்பன் ஆகுது. ஓ, இவங்ககிட்ட ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. ஸோ சூடோ க்ரீம், இது எதுக்கு, இது ஏதோ ஒரு க்ரீமு எனக்கு தெரில, மதர் யூஸ் பண்ணுறதா பேபி யூஸ் பண்ணுறதா அப்படின்னு. சூடோ க்ரீம்னு இருக்குது, பட் நமக்கு கிராம்ஸார்க் வரும்போது அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னென்னு. இதுலேயும் ஒரு குட்டி சாக்ஸு, அது அவங்களோட ஒரு சின்ன இது மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம சூவனீர்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி குட்டியாக ஒரு சாக்ஸ் கொடுக்குறாங்க இவங்களும். ஒரு ஒயிட் சாக்ஸு, குட்டி பாப்பா பொம்மை, கிளிகிளி பொம்மை. இவங்களோட பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பவாரியா பியரா, இது எதுக்கு பேபிக்கு, இல்லை ஆமாம், ஆல்கஹால் 0% போட்டிருக்கு. 330 ml இருக்கிற பவாரியா ட்ரிங்க்கு, தெரில இது நம்ம டெலிவரி அப்போ ஜாலியாக குடிச்சிட்டே டெலிவர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது கொடுத்தாங்களா என்னன்னு தெரில. அப்புறம் டெட்டால் ஹேண்ட் வாஷ் ஜெல் கொடுத்துருக்காங்க. பயோ ஃப்ரூட், இது என்னமோ ஜாம் மாதிரி இருக்கு வினோ. ஆப்பிள் பெர்சிக் பனான், ஆப்பிளும் பனானாவும் சேர்ந்த ஏதோ சம்திங் இது. சாஸுக்கும் ஜாமுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது தெரில என்னென்ன எதுக்கு இதை கொடுத்துருக்காங்கன்னு. ஐ திங்க் தீஸ் டூ தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸில். ஓகே, அப்புறம் வந்து அவன்ட்டோட ஒரு குட்டி பாட்டில், பேபி பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் சூப்பரு. இது வந்து ஃபிலிப்ஸ் அவன்ட்டோட ஒரு குட்டி பேபி பாட்டில், செமையாக இருக்குது ஆக்சுவலாக. ஆக்சுவலாக நம்ம வேறு ப்ராடக்ட்ஸும் வந்து ஃபிலிப்ஸில் தான் வாங்கியிருக்கோம், லைக் பேபி பாட்டில்ஸ் வந்து நம்மளையும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். பட் இந்த பாக்ஸ்லேயும் ஒரு ஃப்ரீ கிஃப்ட் வந்திருக்கு. இதுவும் வந்து சம் டவல் மாதிரி, என்ன டவல்னு தெரில, ஒரு மாதிரி டிஷ்யூவும் இல்லை டவலும் இல்லை நடுவில் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் ஒரு மீடியாக்கராக இருக்குது. அப்புறம் அகெயின் டைப்பர்ஸ், பேம்பர்ஸ் சைஸ் 1. ஸோ மொத்தமாக நம்மக்கிட்ட ஏகப்பட்ட 1 and 2 சைஸ் வந்து ஆல்ரெடி கலெக்ட் ஆகிடுச்சு, நம்ம வாங்க தேவையில்லை.
என்னன்னு தெரியல. இதுவும் ஏதோ உள்ள வந்து துணி மாதிரி தான் இருக்கு. துணியா என்னன்னு தெரியல, சம் சாம்பிள் துணி மாதிரி தான் இருக்கு. இதை நம்ம திருப்பி பிரிப்போம். அண்ட் இவங்களும் நிறைய கூப்பன்ஸு, அப்புறம் வேற வேற பிராண்டோட ப்ரொமோஷனல் கார்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. லைக் 15% கார்டிங் டடாஸ் அப்படின்னு ஏதோ ஒரு கடை, அந்த கடை நான் கேள்விப்பட்டதே இல்லை. மிச்ச கடை எல்லாமும் இப்போ தான் கேள்விப்படுறேன், பட் ஓகே. பேம்பர்ஸோட 55% ஆஃப், 4D இங்கே வந்து ஆஃபர்னு அர்த்தம். அண்ட் இதை தான் ப்ரீநேட்டல், அவங்களோட கடையில் நம்ம ஆர்டர் பண்ணால் இல்லை ஏதாவது வாங்கினா அதுக்கு 10 € கார்டிங், கார்டிங்னாலும் அகெயின் அது வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு அர்த்தம், அதுவும் கொடுத்துருக்காங்க. இது ஏதோ ஒரு க்ரீம், என்ன க்ரீம்னு தெரில, பேபி க்ரீம்னு எழுதியிருக்காங்க அவங்களே. ட்ரை ஸ்கின் இருந்ததுன்னா பேபிக்கு அதுக்கு யூஸ் பண்ணுறக்காக சாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வருது இவங்களோட. ஓகே, இவங்க பாக்ஸ் ஆக்சுவலாக நிறைய இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்ஸு இவங்களோட பாக்ஸில். இதை ப்ரெட்டில் சாப்பிட்ணுமான்னு கூட தெரியல. அது நம்ம ஊரில், நம்ம ஊர்லேருந்து வர பாக்ஸில் அது வரும். ஓகே, இதை திருப்பி எடுத்து உள்ளே போட்டு வச்சிடலாம். ஸோ ப்ரீநேட்டல் பாக்ஸ் டன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பேபி டம்போட கிஃப்ட்டு. ஆக்சுவலாக இவங்களுதுலேயும் நிறைய இருக்குது, அந்தளவுக்கு இருக்கான்னு தெரில, பார்ப்போம். இது வந்து பேபியோட தண்ணி குடிக்கிற பாட்டில், ட்ரிங்க் பேக்கர்ஸ் 2 stacks. ஓ, இதில் 2 bottles இருக்குது, சிப்பர் பாட்டில் 2 bottles இருக்குது, அழகாக இருக்குது. பேபி புக், இது செமையாக இருக்குது. நம்ம ஊரில் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஸ்லாம் புக்லாம் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி பேபி புக் தெரில, மேபி நம்ம சின்ன சின்ன மெமரிஸ் அண்டு அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் இதில் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சீல்டாக இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது, ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறதா எழுதுறதா அப்படின்னு புரியும். நல்லாயிருக்கு இந்த புக்கு. ஜாக் த க்ரீம், இதுவும் வந்து ஸ்விட்சால் அப்படி, இது வந்து ஸ்விட்சால் அப்படின்ற ஒரு பிராண்டு, ஸ்கின் க்ரீம் தான் இது. ஆனால் நமக்கு போடுறதா பேபிக்கு போடுறதான்னு தெரில, எங்கேயுமே எழுதலை. ஆக்சுவலாக பேபி தான் போட்டிருக்காங்க, பேபி படம் போட்டிருக்கு, அதனால் இது பேபிக்கு போடுற க்ரீம் தான் நினைக்கிறேன். ஸோ இது புது ஐட்டம், யாருமே கொடுக்கல. அதே மாதிரி வேறு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, பெவார் பாக்கியஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அப்படின்னா, பெவார் பாக்கியஸ்னால் ஸ்டோரேஜ் கண்டெய்னர், குட்டியாக இருக்குது, பேபிக்காக ஏதாவது போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி. இதுவும் 2 இருக்குது உள்ள. ஸோ 2-piece செட்டு குட்டி சாக்ஸ், இது ரொம்ப குட்டியா இருக்கு, செம கியூட்டு, குட்டி ஒயிட் சாக்ஸ். எல்லா பாக்ஸ்லயும் இருக்கு சாக்ஸ். இது பொம்மை, விளையாட்டு காமிக்கிற பொம்மை, பொம்மையா இல்ல வேற ஏதோவா, பாத் க்ளோவ், ஓ தலையில போடுறது, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா நல்லா புசு புசுன்னு இருக்கு, அவ்வளவுதான், ரொம்ப லெங்தா எழுதியிருக்காங்க. ஓ, அந்த பேபி புக், அந்த புக்கில் என்ன பண்ணணும்னு இவங்க டச்சில் எழுதியிருக்காங்க, நம்ம அதை பொறுமையாக புரிஞ்சு படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுலேயே ஏதோ ஆக்ட் கார்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க, இதில் ஏதோ டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சம் டிஸ்கவுண்ட் கோடு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பாக்ஸில், பேபி டம்போட பாக்ஸ்லேயும் இந்த ஐட்டம்ஸ்லாம், இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்தது, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம திருப்பி பாக்ஸ் வச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்டோர்லேருந்து வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ உங்ககிட்ட காமிச்சேன். ஃபஸ்ட்டு 2 இது ஓப்பன் பண்ணும்போது என்னடா ஒரே ஐட்டத்தை எல்லோரும் கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. பட் அடுத்து இந்த ஹாப்பி பாக்ஸு அந்த மாதிரி, இந்த பேபி டம்ப் பாக்ஸ் அதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. லைக் அவங்களுக்குள்ளே ஏதோ பேசி ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்காங்க போல இருக்குது, நீ இதை கொடு நான் அதை கொடுக்குறேன் நம்ம அப்படியே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த டயப்பர் அண்ட் வெட் வைப்ஸு சாக்ஸ் அதெல்லாம் நம்ம எப்படியும் யூஸ் பண்ணிடுவோம், அதனால் அது கொஞ்சம் நிறைய இருக்குது நமக்கு, எல்லா பாக்ஸ்லேயுமே இருந்த மாதிரி இருந்தது. பட் அதை தவிர மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் டைம் யூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக தான் இருந்தது, இவங்க ஒன்று கொடுத்துருக்காங்களா அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் நம்ம வந்து இனிஷியலாக பேபிக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் வந்து இவங்களே கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், எதை யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அவ்வளோதாங்க இந்த அன்பாக்சிங் எபிசோடை இதோட முடிச்சுப்போம். ஆக்சுவலாக எனக்கு இந்த இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அந்த குட்டி குட்டி சாக்ஸ் தாங்க, வேறு லெவல் க்யூட்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஜாலியான எபிசோடில் சீக்கிரமே நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பி ப்ரெக்னன்சி.